கள்ளக்குறிச்சி அருகே பரபரப்பு ஓடும் அரசு பஸ்ஸில் கண்டக்டரை தாக்கிய பள்ளி மாணவன் சீருடை அணியாமல் வந்தவரிடம் டிக்கெட் கேட்டதால் ஆத்திடம் கூட்டு ரோட்டிலிருந்து நேற்று காலை ஒன்பது மணி அளவில் அரசு பஸ் ஒன்று பெருவங்கூர் வழியாக கள்ளக்குறிச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தது காலை நேரம் என்பதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் பயணம் செய்தனர் அப்போது நீலமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வரும் பெருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் வண்ண ஆடை அணிந்து பயணம் செய்தார் அவர் மாணவர் என்பது தெரியாமல் அவரிடம் கண்டக்டர் வேல்முருகன் டிக்கெட் கேட்டார் அதற்கு மாணவன் நான் தனியார் பள்ளியில் வகுப்பு படித்து வருகிறேன் என்னிடம் டிக்கெட் கேட்கிறீர்கள் என்றார் இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் சாமியார் மடம் பஸ் நிறுத்தத்தில் பஸ் நின்றபோது அந்த மாணவன் கண்டக்டர் வேல்முருகனை திடீரென தாக்கிவிட்டு இறங்கி ஓடினான் உடனே டிரைவர் கண்டக்டர் மற்றும் பயணிகள் சிலர் பின்னால் துரத்தி சென்று அந்த மாணவனை பிடித்து இழுத்து வந்தனர் இதை பார்த்து பஸ்ஸில் வந்த பெருவங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கண்டக்டரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது பற்றிய தகவல் அறிந்து வந்த கள்ளக்குறிச்சி போலீசார் அந்த மாணவனை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் இதனால் சுமார் முப்பது நிமிட தாமதத்துக்குப் பிறகு அரசு பஸ் அங்கிருந்து கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டு சென்றது ஓடும் பஸ்ஸில் அரசு பஸ் கண்டக்டரை மாணவர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டா பேஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க